அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து இங்கே தாமிரபரணி ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கிறோம்ங்க. இந்த லேண்டு வந்து நேற்று கரையை முடிஞ்சது, நண்பருக்கு முடிச்சு கொடுத்தேன். இந்த லேண்டு பார்த்து கொடுத்ததுங்க, இது ஒரு சந்தோஷமான நிகழ்வு. இந்த லேண்டு கைவிட்டு போயிருங்கிற பயத்திலேயே இருந்தா, ஆனால் பரவாயில்ல, அமைஞ்சிடுது. இப்போ இன்னைக்கு முக்கியமாக என்னத்தை பற்றி பேச போகிறோம்னா, விவசாய நிலம் வாங்கணுன்னா என்னென்ன பார்க்கணும், எப்படி எப்படி பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறதுங்க. ஏன்னா வந்து நாங்கள் ஒரு வருஷ காலமாக பாபநாசம், அம்பாசம், திருநெல்வேலி இந்த பக்கமே சுற்றி இருக்கிறோம். இந்த மாதிரி வந்து நாங்கள் பார்த்தது ஒரு 200 நிலத்துக்கு மேலே இருக்குங்க. 200 லேண்டுக்கு மேலே பார்த்து இதுதான் அமைஞ்சது. மற்ற ஒரு 4-5 லேண்டெல்லாம் வந்து அடுத்தடுத்த நாளே அட்வான்ஸ் போட்டாங்க. நாங்கள் பார்த்ததுக்கு அடுத்த நாளே போட்டாங்க. அவ்வளோ வேகமாக மூவிங்கில் இருக்குது பூமி. அதனால் பார்த்தா சீக்கிரமாக முடிச்சிடணும், அது மாதிரி பார்த்துக்குங்க. அப்புறம் வந்து நிறையா பேர் வந்து உங்களை எப்படி நம்புறது அப்படின்னு கூட கேட்டாங்க. இந்த லேண்டை சொன்னோன்னே இவர் வந்து பார்த்துட்டு இந்த லேண்டுக்கு உண்டான முழு அமௌண்ட்டுமே எங்கள் அக்கௌண்ட்டில் தான் இருந்தது, மாற்றி விட்டுருந்தாருங்க. அதை இவர் பயந்ததில் விட எங்களுக்கு 10 மடங்கு பயம். கரெக்டாக முடிக்கணும் இல்லைங்க, பேர் ஒரு தாட்டு கட்டாக கட்டதா, திருப்பியெல்லாம் எடுக்கவே முடியாது. அதில் என்ன வேணாலும் இருக்கலாம், லாபநட்டம் அதெல்லாம் பார்க்க முடியாதுங்க. பேர் கட்டுறதுன்னா முடிஞ்சது. அதனால் அந்த நம்பிக்கை முதல்ல நம்புங்க. அதாவது எல்லார்ட்டையும் நம்புறது டேஞ்சர், யாரையுமே நம்ப போகிறாரு, யாரையுமே நம்பாம விடுறது வந்து அதை விட டேஞ்சர் இல்லை. அந்த மாதிரி அவங்களுக்கு பார்த்த லேண்டெல்லாம் போயிடுதுங்க. நீங்கள் இன்றைக்கி வேறு புரோக்கர் கையில் இருக்குது, போனீங்கன்னா அப்படியே ரேட்டு வந்து டபுள் ஆகிருக்கு. அப்புறம் நேராக ஓனர் கூட லிங்க் பண்ணிடுற அப்படின்லாம் சொன்னால் அப்படி எல்லாம் ஒரு 2 பண்ணணுமுங்க, அது முடியல, முடியாது. மீடியேட்டர் இல்லாமல் எதையும் முடிக்க முடியாதுங்க. நேராக வந்து செல்லர் பையர் 2 பேர்த்தையும் விட்டோம்னா முடியாதுங்க. அதுக்கு ஏன்னா அதுக்கு நடுவில் என்ன எத்தனை குடைச்சல் இருக்குதுன்னு எங்களுக்கு இது பண்ணி பார்க்கும்போது தானே தெரியுதுங்க. முதல்ல வந்து நிலம் வாங்கணும்னா எதை பார்க்கணும்னா தண்ணி. இங்கே நல்ல தண்ணி இல்லை அப்படின்னு நிறையா பேர் எங்கிட்டயே சொல்லியிருக்கிறாங்க. தெக்கையெல்லாம் போனால் நல்ல தண்ணி இல்லைன்னு. சிறுவாணி தண்ணிக்கு அடுத்த தண்ணி இங்கே தான் இருக்குதுங்க. சிறுவாணிக்கு அடுத்தது தாமிரபரணி தண்ணி தான், அது ஒன்று. ரெண்டாவது வந்து தண்ணியே நல்லா இருந்துட்டாலும்னு கார்த்தி கூட ஒரு இடம் காட்டினார், கூப்பிட்டு போய் தண்ணி இருக்குதுங்க பின்னாடி வாய்க்கால் ஓடுது, ஆனால் வந்து மண் வந்து வெள்ளை கலரு. நீங்கள் போட்டால் வயலில் வேறு ஒன்றுமே ஒரு வேறு மரமே வைக்க முடியாது. அதை பார்த்து வாங்கணுங்க. முதல்ல தண்ணி, ரெண்டாவது வந்து மண். இந்த ரெண்டு இருந்ததுன்னா ஒரு 2 லட்சம் வச்சு கொடுத்து வாங்கிட்டாலும் போட்ட காசு எடுத்துடலாம் ரிட்டன். ஒவ்வொருத்தரும் வந்து தரிசாக கிடக்கிறனால கலரு இந்த மாதிரி. திருச்சியில் ஒரு நண்பருங்க 2015 வாங்கினார், அதுவும் வந்து ஆற்று பாசனம் தான், ஆனால் வந்து கலருங்க. போட்டால் வயலே இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவர் வந்து இந்த மாதிரி ஃபுட் ஃபாரஸ்ட் உருவாக்கணும், மரம் வைக்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் வாங்கினார். தெரியாமல் போய் வாங்கிட்டாருங்க. அது வந்து இப்போ வித்துட்டே போயிட்டார் அந்த லேண்டை. அப்புறம் ரெண்டாவது நண்பர் ஒருத்தர் சொன்னார், உடுமலையில் வந்து ஒருத்தர் வாங்கியிருக்காரு, வயக்காட்டை பிடிச்சி வாங்கி அங்கே மரம் வைக்கணுங்கிறாரு, அங்கேயும் வைக்க முடியாதுங்க. இந்த மாதிரினா இந்த தோட்டமாக பார்த்து வாங்கணும், முழு வயலாக வாங்கிக்கூடாது. அப்புறம் ரெண்டாவது வந்து நிறைய பேர்த்துக்கு என்ன இதுன்னா, புதுசாக வந்து விவசாய நிலத்துக்குள்ளே வர்றவங்களுக்கெல்லாம் வந்து டாக்குமெண்ட் வந்து அப்ரூவல் சைட் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறாங்க. அது வந்து இருக்கவே இருக்காது. எங்கள் லேண்டையவே சொல்லிடுறேனுங்க, நாங்கள் கடைசியாக கிரைம் பண்ணது லேண்டு வாங்கினது வந்து 1939 எங்கள் பாட்டம் பண்ணிட்டு போனதுங்க. அதுக்கு முன்னாடி தான் 1800 இருக்குது டாக்குமெண்ட்டு. 1936 கிரைம் பண்ணி அது வாங்கினது தான் இப்போ நாங்கள் இருக்கிற லேண்டுங்க. அப்படி இன்னொரு லேண்டு வாங்கியிருக்கிற 1939 அதோட முடியுது. அந்த டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து பார்த்தா பல குழப்பங்கள் இருக்குமுங்க. எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போகிறதே. இப்போ வந்து நீங்கள் வயக்காட்டை போய் பார்த்தீங்கன்னா 200 ஏக்கரா 300 ஏக்கரா வயல் இருக்குங்க. அதுக்கெல்லாம் வந்து எழுதப்படாத சட்டம், அடுத்த வயலுக்கு வரப்பில் தான் போய்க்கணும். அதுக்கு எங்கே தடம் இருக்குது அப்படின்னு கேட்க முடியும். இங்கே வந்து 22 தடா, 32 தடா அப்படி எல்லாம் தோட்டத்துக்கெல்லாம் இருக்காதுங்க. ஏதோ டிராக்டர் ஓடுற மாதிரி ஒரு லாரி ஓடுற மாதிரி இருந்தால் போகுது, அவ்வளோதான். அதுதான் தோட்டம். நம்ம அப்ரூவல் சைட்டுக்கு இருக்கிற மாதிரி இதில் டாக்குமெண்ட் கிளியரன்ஸ் பார்க்க முடியாது. ரெண்டாவது வந்து இந்த இப்போ நம்ம கைடன் வேல்யூ, மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்க. இப்போ வந்து ஒரு கமர்ஷியலான இடத்துல வந்து மார்க்கெட் வேல்யூ எப்படி போகும்னா, அங்கே பக்கத்தில் என்னென்ன இருக்குது, இங்கே கடை கட்டின எப்படியோட, ஆஸ்பத்திரி கட்டின எப்படியோடு, ஸ்கூல் கட்டினா எப்படியோடு, அதுக்கு தகுந்த மாதிரி அதை ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. விவசாய பூமியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணோம்னா, இங்கே எப்படி விளையும்னு பார்க்கணும். இதை போட்டால் எடுக்க முடியுமா அந்த நாலேஜ் வேணுமுங்க. நம்மளை கூட்டிகிட்டு போகிற புரோக்கருக்கு அந்த நாலேஜ் இருக்குமா? கூட்டிகிட்டு போய் ஏதோ ஒரு மாங்காய் காட்டி இதுதான் பங்கனப்பள்ளிங்கிறாரு, அது மாங்காய் பற்றி தெரியாதவளாக இருந்தால் இதுதான் பங்கனப்பள்ளின்னு நினச்சிட்டு நினச்சிருப்பாங்கல்ல. அந்த மாதிரி இதில் மார்க்கெட் வேல்யூ வந்து எப்படி போட்டு எவ்வளோ வருவாய் எடுக்க முடியும், கட்டாயம் எடுக்க முடியுங்க. ஏன்னா இதை வந்து 30 ஏக்கருமே விளைஞ்சிட்டு இருக்கிற பூமி இல்லை.
மூணு போகம் விலை கூடி பூமி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த ஏரியா மட்டும்தான். ஆனால் இங்கேயும் ஆனால் மக்கள் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. வேறு தொழிலுக்கெல்லாம் வெளியில் நிறைய போயிட்டாங்கல்ல. நம்ம கோயம்புத்தூர் ஏரியாலேயே வந்து எல்லாம் கடையிலேருந்து உங்களுக்கு சென்ட்ரிங் வேலை வரைக்கும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எல்லாமே திருநெல்வேலிக்காரங்க தான் இருக்கிறாங்க. ஏன்னா வந்து இங்கே வந்து அந்த லேண்டு கொடுத்துட்டு போவோன்னு நினைக்கிறாங்க இப்போ. அதுதான் என்ன தெரியல. லேண்டு பார்க்குறவங்க வந்து மறுபடியும் சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து தண்ணி மண் ரெண்டையும் பார்த்து வாங்கினா போட்ட காசு நாலஞ்சு வருஷத்தில் எடுத்துடலாம். நண்பர் பிரகாஷ் வந்து அப்புறம் வந்து நிறையா வாங்கி டெவலப் பண்ணோன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லைங்க, அதெல்லாம் முடியாதுங்க. ஆனால் ஸ்கில்டு லேபர் இல்லை எங்கேயுமே. அந்த நம்மக்கிட்ட இருந்த அந்த ஸ்கில்லெல்லாம் போயிடுதுங்க, வாங்கி டெவலப்பே பண்ண முடியாது. காசு உள்ளே போட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. அதில் வந்து நம்ம வருவாய் எடுத்தாலும் மட்டும்தான் அடுத்தது பயணிக்க முடியுங்க. இந்த லேண்டு முடியலைன்னா நானும் கார்த்தியுமே இதோடு இதை விட்டு ஓடி இருப்போம். ஏன்னா வீட்டில் ரெண்டு பேருக்கும் பேசுகிறாங்கல்ல, நீங்கள் போய் நிலம் வாங்கி கொடுத்ததுக்கு போது வந்துடுங்க அப்படின்னு. அந்த மாதிரி நண்பர் பிரகாஷ் சொல்லுவாருங்க, அவர் வந்து மகிழம் ஃபார்ம்ஸ்னு இந்த கேரளா பார்டரில் வச்சுருக்காரு, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார். இப்போ அந்த பூமி வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 ஏக்கருக்கு மேலே இருக்குதுங்க வீட்டு தோட்டம். இப்போ போவேன், அடுத்த வீடியோ அங்கே போய் போடுவோனுங்க. பலாப்பழம் மாம்பழம் எல்லாம் எல்லாமே நல்லா வச்சுருப்பாங்க. அவங்க தாத்தா வாங்கின பூமி, அவங்க தாத்தா மிலிட்ரியிலேருந்து வந்தவர் நல்ல கடைசா நாள். அவர் வாங்கி அவர் பூமியை திருத்தி, அவங்க அப்பா திருத்தி, இன்னும் இவரும் திருத்திட்டு இருக்கிறாருங்க. அந்த கரடு முரடான இடத்த வாங்கினா இப்படி தலைமுறை தலைமுறையை திருத்திட்டு இருக்கிற நேரம் இருக்கு. விவசாயம் பண்ணுறதை திருத்துறதா, பூர்வீக நலமாக இருந்தால் திருத்தி பண்ணலாமுங்க. புதுசாக வாங்கினா 1 லட்சம் 2 லட்சம் எச்சா போனாலும் போட்டு வாங்கிட்டீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷத்தில் அதை எடுத்துகிட்டு போயிடலாம்ல. இது வந்து இங்கே பாருங்க, இதில் உள்ள 50 தென்னை இருக்குது, நடுவில் தேக்கு இருக்குது, உள்ள பாக்கு இருக்குது, அந்த பக்கம் 50 பனை இருக்குது, நடுவில் வயல் இருக்குது. மக்கள் விரும்புகிறாங்கன்னா கோடிக்கணக்கில் போகுதுங்க. எங்கள் பூமி 2 கோடி ஏக்கரா, அதனால விரும்புகிறாங்க. அதில் ஏதாவது மரம் வைக்கலாம் அப்படியெல்லாம் இல்லைங்க. அதனால தான் பூமி வந்து விரும்பப்படுது. இங்கேயெல்லாம் ரேட்டு கம்மிங்கிறதுனால சரி இதை கொடுத்துட்டு அங்கே வந்துடலாம்னு, நீ அங்கே வந்துடுவாங்களேன்னு நம்ம இங்கே வந்துட வேண்டியதுன்னு. இந்த தடவை இந்த ரியல் எஸ்டேட் பூமியில் வந்து பீக்காக இருக்கிற காரணமாக நிலமெல்லாம் கை மாறுதுங்க. 10 வருஷத்துக்குள்ள எல்லாம் மாறி ஒரு செட்டப் ஆகி முடிஞ்சிடும். அப்புறம் விவசாயத்திலேருந்து வெளியில் போனவங்கெல்லாம் கூலி வேலைக்கு போயிட வேண்டியதுதான். அந்த நிலைமைக்கு தான் வருமுங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, பணத்தை வச்சுட்டு என்ன பண்ண முடியுங்க, சோறு. அப்புறம் வந்து அடுத்தது வந்து சொல்கிறாங்க இல்லைங்க, இளைஞர்கள் இயற்கை விவசாயத்துக்கு வர்றதுனால வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரி எல்லாருமே பேசிகிட்டு தான் இருக்கிறாங்க. சரி அடுத்த தலைமுறை விவசாயமே பண்ணலைன்னா சோறு, அந்த ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்க. அப்போ வந்து விவசாயம் நிறுவனமயமாக்கப்படும், அதுக்குண்டான இது கூட இருக்கலாம். அப்போ நிறுவனங்கள் செய்ய அவங்க கொடுக்கறத வாங்கிக்க வேண்டியதானுங்க. அமெரிக்காவில் அதிகமாக நிலம் வச்சிருக்கிறவர் வந்து பில்கார்ட்ஸுங்க, விவசாய நிலை, வெறும் நிலம் இல்லை விவசாய நிலை. அப்படின்னா நீங்கள் அதை யோசிச்சு பார்த்து முடிய வேண்டிக்கு, நான் ஒன்றும் சொல்ல முடியாது. அவர் எதுக்கு வாங்கியிருக்காருன்னு எனக்கும் தெரியாது. விவசாய நிலத்தை பிடிச்சி ஒரு 2-3 லட்சம் ஏக்கரை வாங்கியிருக்காருன்னா எதுக்கு வாங்கியிருப்பாங்க? அதை யோசனை வண்டி பார்த்து அவங்கவுங்க பிழைக்கிறக்குண்டான ஐடியா பண்ணிங்க. ஏன்னா 1 வருஷ காலமும் இந்த திருநெல்வேலியில் தான் சுற்றிட்டு இருக்கிறேன். நாங்கள் வந்து ஒரு 200 பூமிக்கு மேலே பார்த்துருப்போம் இதுவரைக்கும். அதில் ஒன்று ரெண்டெல்லாம் செட் ஆச்சு. அதை அடுத்தடுத்த நாள் கூட எல்லாம் அட்வான்ஸ் போட்டு முடிச்சிட்டாங்க. இந்த இதுதான் நம்மளுக்கு அமைஞ்சது. இது அமைஞ்சதுக்கு காரணம் வந்து இயற்கை விவசாயம் தான் இதுக்கு முன்னாடி பண்ணிகிட்டு இருந்துருக்குறாங்க லேண்ட் ஓனரு. இயற்கை விவசாயம் பண்ண போகிறா அப்படின்னு சொன்னோன்னு நம்மளுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணி நிறுத்தி வச்சு லேண்டு கொடுத்தாங்க. அது வந்து ரொம்ப சந்தோஷம். அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஏன்னா வந்து இப்படியெல்லாம் கொண்டு போனா தான் ஒரு லேண்டு கூட கொடுக்குற இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இல்லைங்க. இப்போ நீ அதான் நம்ம வந்து ஒரு சமூகமாக இருக்கிறோம், நம்மளுக்கு ஒரு முன்னுரிமை வழங்கப்படுது சில இடங்களில் அப்படிங்கும்போது ஒரு சந்தோஷம். அவருக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது வந்து விவசாய நிலம் தேவைப்படுறவங்க வந்து இந்த ஏரியாவில் பாருங்கள், உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி பூமி நிறைய இருக்குது, வந்து பார்க்கலாமுங்க. தண்ணி இருக்கிறது 5 லட்சம் ரூபா 6 லட்சம் ரூபாயிலிருந்து கூட தரிசாக இருக்கிறதுனால அப்படியெல்லாம் வந்து ஒரு 20 லட்சம் 30 லட்சம் அது வரைக்கும் கூட இருக்குது. அது தண்ணி இருக்கிற இடம் அதுகளையெல்லாம் பொறுத்து அமையுங்க. ஆனால் தரிசு நிலத்தை வாங்கி திருத்தி ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும். அதுக்கு வந்து இது வந்து விளைஞ்சிட்டு இருக்கிற பூமி இல்லைங்க, வந்தால் உடனே ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து பார்த்துக்கலாம். தண்ணி வந்து நல்ல தண்ணி, எல்லாம் மேக்ஸிமம் வந்து செம்மண் காடுக்கு தான், 1-2 கலர் மண் காடுகளாக இருக்குது, அதை மட்டும் பார்த்து வாங்கிக்கிங்க. ஏன்னா தண்ணியே இருந்தாலுமே ஒவ்வொரு பக்கம் கார்த்திகோடு கூப்பிட்டு போனார், பின்னாடி வந்து வாய்க்கால் ஓடுறதுனால வாய்க்கால் ஓடுனாலும் அது வெள்ளை கலர் வச்சாலுமே அதில் வராது.
இந்த மண்ணு தண்ணி. ஒரு இடம் வந்து பாறையா இருக்கிற பூமியில இருக்குதுங்க, மேலேயே வந்து பாறை வந்துரு, ஒரு மேலேயே ஒரு இடத்துல தெரியே அது மண்ணை தோணும்னா ரெண்டு அடி மூணு அடி ஆழத்துலயே பாறை வந்துரு, மரங்கள் வந்து வைக்க முடியாதுங்க. அந்த பாறைனா ஒரே சட்டு, இதை கிரானைட்டுக்கு எடுக்கிற மாதிரி பாறை, கேப்பே இருக்காதுங்க, ஒரே இது பாறையா இருக்கு. அதில் வந்து மரமெல்லாம் வளர்க்க முடியாது. அதை பார்த்து அந்த கரும்பாறையாக இருக்குங்க, அந்த கரும்பாறை காட்டையும் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கிங்க, இந்த கலர் காட்டை கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கிங்க. ஆல்ரெடி விவசாயம் பண்ணிட்டு இருந்த இந்த மரமட்டையெல்லாம் இருக்கிற மாதிரி நிலமாக வாங்கிட்டால் நம்மளுக்கு ஈஸி, பெரிய அலைச்சல் இருக்காது. அதே மாதிரி லேண்டு வேணும்னா எங்களுக்கு ஒரு சில கண்டிஷன் எல்லாம் இப்போ ஏற்பட்ட அனுபவத்தில் வந்து கொண்டு வந்துட்டோமுங்க. வாஸ்து பார்த்துட்டு வர்றவங்க வர வேண்டாமுங்க. நாங்கள் விவசாய நிலத்துக்கு இது வரைக்கும் எங்கள் ஊர்லேயும் சரி எங்கேயும் சரி வாஸ்து பார்த்ததில்லை. புதுசாக வர்றவங்களுக்கு பார்த்து தான் வாங்குவோம் அப்படிங்கிறவங்க வந்து நம்மக்கிட்ட வர வேண்டாங்க, அதை நீங்களே வந்து பார்த்து வாங்கிக்கிங்க. ஏன்னா அதுக்கு நம்மளுக்கும் டைம் வேஸ்ட் ஆயிடுது. ரெண்டு மூணு பேரெல்லாம் வந்து வாஸ்துப்படி நிலம் அப்படி இருக்குதுனாங்க. ஏதோ கட்டடம் கட்டுறதுக்குன்னா வாஸ்து பார்க்கவும் நாங்கள் விவசாயத்துக்கு நிலத்துக்கு வந்து வாஸ்து பார்க்கறது இல்லை. மண்ணையும் தண்ணியும் பார்க்குறத, நல்லா விளையுமா விளையாதா அதை மட்டும் பார்த்து நான் பண்ணுறதுங்க. நிலம் வேணுங்கிறவங்க கீழே வர்ற நம்பருக்கு கூப்பிடுங்க, இங்கேயும் நாங்கள் நல்ல நிலமாக பார்த்து கொடுப்போம். ஏன்னா நாங்கள் கூட சேர்ந்து பயணிக்கணுங்க, ஒவ்வொரு இடத்துலையும் உணவு காடுகளை உருவாக்கணுங்கிறது எங்களுடைய ஒரே ஆசை, கனவுகள், திட்டம் எல்லாமே. அதுக்கு நாங்கள் அந்த மாதிரி தான் லேண்டு வாங்கி தருவோம். ஒன்று ரெண்டு எச்சா போகுது, அதனால் விலையெல்லாம் பார்க்காதீங்க. மண்ணும் தண்ணியும் நல்லா இருந்தால் வாங்கிட்டு போங்க. விலை வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்குதுனால வாங்கி சிரமந்தா திருத்த முடியாதுங்க. இன்றைக்கி அந்தளவுக்கு வந்து ஆட்கள் இல்லை, அதை திருத்தி கொண்டுற அளவுக்கு ஆட்களும் இல்லை, அதுக்கு டைமும் இல்லை. அதனால் நல்லதாக பார்த்து வாங்கிட்டீங்கன்னா விவசாயம் தொடர்ச்சியாக செய்யலாம், மன உளைச்சல் வராது. அடுத்தது வந்து இயற்கை விவசாயத்துக்கு வர்ற, முதல்ல விவசாயத்துக்கு வர்ற, விவசாயம்ங்கிறதே ஒரு ஆன்மீக, இயற்கை விவசாயத்தில் விட உலகத்தில் வேறு ஆன்மீகமே இல்லை. ஏன்னா உலகத்தில் எது எங்கோன்னாலுமே நீங்கள் நினச்சிங்க சோறு வேணும்ல, இங்கே சோறு உற்பத்தி ஆனாதான் எல்லாமே நடக்குங்க, ஆன்மீகம் கூட. அதுக்குனால உலகத்தில் மிகப்பெரிய ஆன்மீகம் விவசாயம், அதை விட பெரிய ஆன்மீகம் இயற்கை விவசாயம். இயற்கை விவசாயத்துக்கு வர்றோம்னு சொன்னால் அவங்கள எல்லாம் விடுங்க, இதில் வந்து எல்லாத்துக்கும் சம்பாதிக்க வச்சும் காட்டிடுவோம். ஒன்றும் அப்படியெல்லாம் தப்பாவெல்லாம் ஆகாதுங்க, இவருக்கே வந்து செஞ்சு காட்டிடுவோம் நம்ம கூட இருக்கிற ஆளுகளுக்கு. அப்புறம் வந்து வீட்டில் வந்து பெண்கள், அதாவது மனைவி அப்படின்னு வச்சுக்கலாம், கணவன் போனாருன்னா மனைவி கொஞ்சம் சப்போர்ட் வேணும். இவர் கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்து ஒரே கருத்தில் இருக்கிறதுனால தான் டக்குன்னு வாங்க முடிஞ்சுதுங்க. வேற ஒரு நண்பர் வந்து அவங்க மனைவி கிட்ட கேட்கணும், அப்பாட்டு கேட்கணும், அம்மா கிட்ட கேட்கணும், மாமா கிட்ட கேட்கணும், இப்படி கேட்டு வந்து லேண்டு வாங்க முடியாதுங்க. அதனால தான் இந்த லேண்டு முடிஞ்சதுக்கு உண்டான காரணம் அது, இது வேற ஒருத்தருக்கு முடிய வேண்டியது. அவர் வந்து இப்படி எல்லா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியல அவர்னால, அதனால அவரே வந்து வேற ஆள் இருந்தால் நீங்கள் அவர்கிட்டையும் காட்டுங்க அப்படின்னாரு. இவர்கிட்ட காட்டுனா டக்குன்னு உடனே அமௌண்ட் வந்து எங்கள் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட்டார் ஃபுல் அமௌண்ட்டு. அப்போ வந்து ரெண்டே நாளில் முடிச்சாச்சுங்க. இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை. விவசாய நிலம் இந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறவங்க கீழே வர்ற நம்பருக்கு ஃபோன் அடிச்சிருங்க. நம்ம நண்பருக்கு பார்த்து வாங்கி கொடுத்துருக்கிற பூமி இந்த கடனா நதி ஒட்டி உள்ள இருக்குதுங்க. இங்கே நாங்கள் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுவோம். எங்களோட ஆசை வந்து இந்த ஏரியாவை சீமக்கிற வேலையெல்லாம் முளைச்சி கிடக்கிற வேலையெல்லாம் எடுத்துட்டு குற்றால குறவஞ்சியில் கவிஞர் திரியூட ராசப்ப கவிராயர் சொல்லியிருக்காரு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு சோலையாக இந்த இடத்த ஆக்கணுங்கிறத எங்களோட ஆசை, கனவு, திட்டம் எல்லாமே. வேணுங்கிறவங்க சொல்லுங்கள், அது மாதிரி பண்ணலாம், நிறையா பண்ண வேண்டியது இருக்குது. அருமையாக இது இங்கே நல்லா பண்ணுறாங்க, இருந்தாலும் இதை விட இன்னும் சிறப்பாக பண்ணலாமுங்க. ஏன்னா வந்து அந்த மாதிரி பூமி இது.